இதுல ஒரு பஸ் போகுது பாத்தீங்களா, இது வந்து அந்த காலை இல்லாதாக்கள் வீல் சேர்ல போய் நம்ம அவைக்காண்டி ஓடுற பஸ். இதுல ஒரு டிஸ்பிளே இருக்கு பாருங்க, இதுல வந்து அடுத்த என்ன என்னென்ன ஸ்டாப் வருதுன்னு சொல்லி காட்டு மாட்டு அலோன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும். பாருங்க இதெல்லாம் வந்து நான் என்ன சரிவா கிடக்குன்னு பாருங்க, இங்கே பாருங்க அதில் எப்படி மண் எல்லாம் அப்படியே சரிஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க. ஐயோ அடைச்சிருக்கிறாங்களே, ஒன்றும் செய்யலாம், அது சப்பாத்து நினைச்சு தான் போகணும். சைக்கிள் ஒன்று நிற்குது ஆலக்கானையில், எங்கே போயிட்டான தெரியல. ஹலோ மக்கள், என்ன சேனல்காரன் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னா நான் ஒரு பார்க் ஒன்றுக்கு போகிறேன், ஸ்காப்புகளில் ஒரு பார்க் ஒன்றுக்கு அங்கே ஒரு போகிறேன். மெப்பில் பார்த்தேன், அதில் ஆறுகள் ஊறுற மாதிரி போட்டிருந்துச்சு. இப்போ அங்கே தான் போகிறேன், பஸ்ஸில் தான் போகிறேன். அங்கே பஸ்ஸில் எப்படி டிக்கெட் எடுக்கிறது அதுன்னு சொல்லி போய் பார்ப்போமா. ஓகே, இப்போ ஜாக்கெட் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன், இப்போ வாங்க போவோம். ஓகே மக்களே, இப்போ நான் பஸ்ஸுக்கு தான் போய் கொண்டிருக்கேன். இப்போ பஸ்ஸில் என்ன மாதிரி டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி போய் பார்ப்போம், வாங்குவோம். இங்கே பாருங்க, இல்லையில எல்லாம் விழுந்து மரமெல்லாம் அப்படி வெறிச்சு வரி போய் கிடையாது, ஒரு இலையுமே காணையில் என்ன வேறு போகுது. அதால் பாருங்க, அப்படி ஒரு இலை கூட இல்லை, எல்லாம் விழுந்துட்டு இல்லை. இங்கே பாருங்க, அப்படியே இதை பாருங்க, பட்டை மரம் மாதிரி கிடக்கு. இதில் ஒரு பஸ் போகுது பார்த்தீங்களா, இது வந்து அந்த காலை இல்லாதாக்கள் வீல் சேரில் போய் நம்ம அவைக்காண்டி ஓடுற பஸ், அவைக்காண்டு சொல்லி தனியாக பஸ் ஓடுது. இந்த இதில் நிற்கிது பாருங்க, அது வந்து சின்ன பஸ் வீல் சேரில் வாராங்களுக்குன்னு சொல்லி அது புரிம்பா இருக்கு. அதில் தான் போய் பஸ் ஏறணுமா, நம்ப வேண்டிய பஸ் தானே இல்லை போகுது. ஆனால் இங்கே பிரச்சனை இல்லை, அடிக்கடி பஸ் வரும், கால்பணம் மாதிரி அடிக்கடி பஸ் வரும், அதனால் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு பஸ் போகுது பாருங்க, அது வந்து நான் போக வேண்டிய பஸ் இல்லை, இது வந்து வேறு பஸ், இது 38, நான் போக வேண்டியது 133. இதுதான் இல்லை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதில் ஒரு பஸ் ஒன்று வருது, அதை வந்து தெரியல. ஓகே, இந்த இந்த பஸ் இந்த பஸ்ஸில் நான் போகணும், வாங்க அப்படி என்னென்று டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி இதில் வந்து இறங்குறோம்னா இதில் ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பட்டனை பிடி அமுத்தினா நிற்கும். அதுக்கு ஒரு ஃபோன் சத்தம் கொண்டு போகும், அதுக்கு தேவை அடுத்த ஸ்டெப்பில் நிப்பாட்டினோம். இல்லை அடிக்கி இதில் இந்த வயர் இருக்கு பாருங்க, அந்த வயரை பிடிச்சி இழுத்தா ஒரு சத்தம் கொண்டு வரும், அந்த சத்தம் அவருக்கு கேட்கும். இப்போ அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டி Thank you.
இதுல ஒரு டிஸ்ப்ளே வந்து பாருங்க, இதுல வந்து அடுத்து என்ன என்ன ஸ்டாப் வருதுன்னு சொல்லி காட்டுமாட்டு அலோன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும் வாயாலையும் இது மைக்கிலையும் சொல்லி கொண்டிருப்பேன் என்னென்ன ஸ்டாப் வருதுன்னு சொல்லி சொல்லி கொண்டிருப்பிடும். நான் இறங்கக்கூடியது வந்து மோர்னிங் சைட் பார்க், அந்த இடம் நீங்கள் வரையில இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் இருக்குது, அதுக்கு பிறகு போய் இறங்குவோம். ஓகே மக்கள், இப்போ மோர்னிங் சைட் பார்க்கு வந்துட்டோம், இதில் இறங்கி போய் கொண்டிருக்கேன், உங்களை திருப்பி காட்டுறேன் பாருங்க. இதால வந்து நான் இன்னும் சரிவாக கிடக்கல பாரு, கால் வச்சு கொண்டு வந்து சரிவை கொண்டு வந்துச்சு, ரிஸ்க் எடுக்கிறேன் மறைக்கு. ரஸ்க் எடுக்கிறேன், ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வாங்க போவோம். எது மனுஷரா மிருகமா உண்டு முழங்கிலே காலடியாக விளாங்கிடக்கு, மனுஷட்ட காலடியாளமா மிருகத்தின் காலடியாளமா தெரியல, ஒன்றும் பெறாமல் இருந்தால் சரி. வேலை வேலை எதுவும் நடக்குது, ஓகே கீழே வந்துட்டோம். எப்படி நல்ல வடிவாக இருக்கணும் வேறு, அப்படியே வாங்க நான் இந்த சைட்டில் போவேன். இப்போ இதுதான் காட்டிச்சு இந்த சைட்டெல்லாம் போக சொல்லி, இதில் ஒரு பாலம் இருக்குன்னு காட்டிச்சு, அது போவோம் இந்த பாலத்துக்கு போவோம். இங்கே தண்ணி போட்டு எல்லாம் கூட வேலையை செய்கிறாங்களோ, நல்ல காற்று இருக்குது, சரியான குளிராக கிடையாது, இங்கே தண்ணி வர பக்கத்தில் இருக்குது, தானே குளிர் கூடவே இருக்குது. இந்த இடத்த பாருங்க, அப்படியே மண்ணை எல்லாம் சரிஞ்சு வைக்க விழுந்துருக்கு, இந்த மரமெல்லாம் அப்படியே வேறு வேரில் மட்டும்தான் இன்றைக்கி வேற பிடிச்சி கொண்டு தான் அப்படியே நிற்கிது, எல்லாருக்கும் இதுவும் சேர்ந்து விழுந்துருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த இந்த ஆறு இந்த தண்ணி கூடக்க அப்படியே இதில் போகிற சைடில் மண் இல்லாத அப்படியே அடித்து கொண்டு போகும்னு நினைக்கிறேன், அடித்து கொண்டு போய் அப்படியே மண் இலங்கையில் விழுந்துருக்குமா நினைக்கிறேன், இப்படித்தான் இருக்குமா நினைக்கிறேன் தெரியலை. ஓகே வாங்கோ எங்களோட பயணத்தை தொடங்குவோம். நான் நினைக்கிறேன் அந்த கழிவு தண்ணிகள் வர்றது அப்படி நினைக்கிறேன். மேலே பாருங்க வீடு வளர்த்துக்கு, வீடு பாருங்க வீடு இருக்கு கையில், லைட் எல்லாம் இருக்கு, நான் நினைக்கிறேன் ஆக்கள் இருக்க நினைக்கிறேன். இல்லை குடிமனை இல்லை என்னென்னு தான் பயம் இல்லை இருக்கிறாங்களோ தெரியல, அப்படியே மண்டெல்லாம் அப்படியே சரிஞ்சு தான் கிடாது, என்னென்ன பயம் இல்லை இருக்கிறாங்களோ தெரியல. இதில் வேலை நடக்கு போகலாம தெரியல, thank you.
நினைக்கிறேன் விண்டர் வேற இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருமா நினைக்கிறேன். அதில் பாருங்க பறவைகள் உடைய போகுது. வாங்க போய் பார்ப்போம். ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டு வீடியோ எடுக்க பாருங்க அதில் எப்படி மண் எல்லாம் அப்படியே சரிஞ்சு போய் கிடக்குங்க பாருங்க. என்னென்னதான் அதுக்கு பயம் எல்லாம் எடுக்கிறாங்களோ தெரியல. என்னத்துக்கு கிடங்கு ஓட்டுறாங்களோ என்னத்துக்கு என்ன ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் நடுறாங்க. ஓகே நான் நினைக்கிறேன் அங்கால இந்த இது தண்ணிக்கு இறங்க விடாம பண்ணுறதுக்காண்டி கட்டுறாங்களோ தெரியல. ஓ அப்படி தான் இருக்கும். தண்ணிக்கு இறங்கக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் வைக்கிறேன் அடைக்க போகிறான். அவனுக்கு ஆக்கள் கீழே இறங்கக்கூடாதுன்றதுக்காக அடைக்க போகிறான் நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஓகே நாங்கள் அந்த பாலத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இதுதான் அந்த பாலம் வந்துட்டோம். இது ஒரு சின்ன பார்க்கல, இது ஒரு பெரிய தேசம் உண்டு. ஐயோ அடைச்சிருக்கிறாங்களே. வரையிலாதோ அடைச்சிட்டாங்களே, பாதையை அடைச்சிட்டாங்களே. எப்படி நான் போவேன்? வாங்க இதால் ஒரு பாதி ஒன்று இருக்கு, இதனால போ பார்ப்போம். பாருங்க அந்த பாலத்தை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. ஓகே வாங்க நாங்க போவோம். அப்படி நடந்து போவோம். யாரும் கண்டா பேசுறாங்களோ தெரியலையே. ஒன்றும் செய்யல, அது தப்பான பாதையில் வந்துட்டோம், இதால் தான் போய் ஆகணும். எல்லாம் சறுக்குது, சோக்காயிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நேரம் கண்ணை குறையது தானே நல்லா இருக்கு. நல்ல சவுண்ட்
ஒன்றும் செய்யல, அது சப்பாத்து நினைச்சு தான் போகணும். ஓகே வந்துட்டோம். ஒரு மாதிரி இந்த காட்டாரை கடந்து வந்துட்டோம். சரி வாங்க போ. அவ்வளோ பெரிய யாரண்ட் இல்லை, சும்மா ஓடுது, என்ன கொஞ்சம் சறுக்கிடுது. எங்கள் பயணத்தை நான் நிறுத்தப் போவதில்லை. எங்கள் இல்லை, என்னுடைய பயணத்தை நான் நிறுத்தப் போவதில்லை. செல்வோம். என்னவோ வந்துட்டேன் இதுக்குள்ளால. இதுக்குள்ள போகிறது என்ன தெரியல. அதுலேயும் ஒரு பாலம் இருக்கு. ஒழுங்கா தான் பாதை ஓட்டு விட்டுருக்காங்க. என்னத்துக்கு பத்தைக்குள்ளால போற? இந்த கூகுள் மேப் நம்பி வந்தது தப்பா போச்சு. ஓகே இதுதான் அந்த பாலம். வாங்க போவோம். இந்த கூகுள் மேப்பை நம்பி வந்தது தப்பா போச்சு. எங்கேயோ கொண்டே விட்டு விட்டு எதை நம்பினாலும் கூகுள் மேப்பை நம்ப வாங்க. நல்லா இருக்கு. இந்த பாலத்துக்குள்ளாலாம் இப்போ வந்துடண்ணா. நல்ல அளவு ஒரு தரம் காணையில் ஓகே மக்களே வாங்க, எங்களோட பயணத்தை நாங்கள் தொடங்குவோம். கூகுள் மேப் நம்பி வந்தது என்ன செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா? எல்லா காலம் கடந்து வந்து ஒன்றும் பார்க்கல. வாங்க போவோம். பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு. என்ன பில்டிங் தெரியல, பில்டிங் ஒன்று இருக்கு. சைக்கிள் ஒன்னைக்குது ஆளை காணல, எங்க போயிட்டான தெரியல. நமக்கு என்னப்பா, நாம வந்து வெளியே நான் பார்ப்போம். நாம யாரும் வம்புதும்புக்கும் போறதில்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை ஒன்று இருக்கிறோம். லொக் பண்ணிடுவோம், லொக் பண்ணிட்டு இங்க போச்சோம். நான் நினைக்கிறேன் இதுதான் சரியான பாதையாகும்.
கூல் நாப் கொண்டு மாறி எங்கே வந்து விட்டுட்டு மாறி பாதையை காட்டிட்டு செல்லங்கால இருக்கேன்னா அப்படி பெருசாக வழியில் போகிறதுங்க இல்லை வேலையும் போடுங்க கிரவுண்டும் வேலையும் போடுங்க கிரவுண்டும் வந்தால் அப்படியே போகுது இப்படி தனியாக விடாமல் போகிறதுங்க இல்லை எனி எனி நான் வலிக்கிடுவேன் எல்லாம் புது புது அனுபவங்கள் இதில் சேர் இருக்கு லவரோட வந்திருந்தேன் இந்த கிளவன லவர் இல்லையே லவரோட இருக்கணும்னு இல்லை தனியும் இருக்கலாம் அம்மா பாப்பாவோட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம் ஆனால் எனக்கு தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே இது அடுத்த பாலம் ஒன்று ரெண்டு இது மூன்றாவது பாலம் இந்த அடுத்து ஒன்று இருக்கு அங்கா சைடில் ஒன்று இருக்கு பாருங்க இது மேலே வந்து இது வந்து ரோடு வானங்கள் எல்லாம் போகுது ரோட்டுக்குள்ள தான் இப்போ இது ரோடு வாங்க போவோம் அந்த பக்கம் போகணும்னு தெரியலையே இந்த சைக்கிள்காரன் போகிறேன் வந்தேன் அந்த சைக்கிள்காரன் இங்கே இந்த பாதையெல்லாம் போக சொல்லுது இந்த பாதையெல்லாம் மேப் காட்டுது என்ன செய்கிற இடம் தெரியாதத்தில் மேப்பை நம்பித்தானே ஆகணும் சில நேரத்தில் சரியாக இருக்கும் சில நேரத்தில் ஃபிளையாக இருக்கும் உங்கள் தலையெழுத்தை பொறுத்து இருக்கு இந்த நோ லவ் லோஸ்டா நோ லவ் லோஸ்டா உண்மைதான் லோஸ்டா உண்மையாகவே லோஸ்தான் இது பேர் எல்லாம் அழகி கிடக்கு சாமண்ட் எல்லாம் அழகி கிடக்கு இது ரோட் ஓகே வாங்க உங்களோட பயணத்தை தொடங்குவோம் இது சரியான பெரிய பார்க் இந்த மார்னிங் சைட்ன்றது சரியான பெரிய பார்க் எங்க போய் எங்க வாரன்னு ஒன்றும் தெரியாது மப்பில்லா டிசா இருக்காது
இந்த பாதையெல்லாம் போகணும். இது வந்து வேறங்க போகுது. இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பார்க்கு இந்த மற்ற இடங்களுக்கு போகிறது நினைக்கிறேன். இந்த பாதை வந்து இந்த பாதை வந்து வெளியில் போகிறது. நல்ல டிசைனை தான் கட்டி வச்சுருக்காங்க. இதான் இந்த பஸ் கார்ட். இது வந்து ஒரு ஆள் கொண்டு தான், ஒரே இதில் ரெண்டு பேர் போக இல்லாது, ஒரு ஆள் கொண்டு தான். அப்படி ரெண்டு பேர் போகிறோம்னா ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கணும், ஒரு ஆள் இதை வெட்டலாம். இது வந்து எவ்வளோ வெட்ட வேண்டாம், $3.30 வெட்டும். நீங்கள் வெட்டிட்டு இப்போ ஒரு பஸ்ஸில் இருந்து இன்னொரு ஒரு பஸ் வந்து ஒரு ரூட் தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு தான் போகும். அந்த பஸ்ஸில் இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு போகிறோம்டா அது காசு எடுக்க முடியும். அதை நாங்கள் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணினா அது ஃப்ரீன்னு தான் சொல்லணும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை வருஷம் அப்படியே தாவி 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 போகலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மாதத்துல கழிய திருப்பி நீங்கள் இதை அந்த ஸ்கேனரில் வச்சிங்கடா, இந்த ஸ்கேனர் வந்து காசு போட்டும், $3.30 போட்டும். ஓகே, இப்போ நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பண்ணுற சப்ஸ்கிரைபும் என்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, பாய்.